வியூவர்ஸ், மறவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களின் புத்தம் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜ் சேனல். உங்களுடன் பல ஆன்மீக தொடர்பான காணொளிகளை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். மகாலயபட்சம் என்றாலே முன்னோர்கள் பூமிக்கு வரும் நாள் என்று நாம் அறிந்ததே. இந்த மகாலயபட்சம் இருக்கும் 15 நாட்களில் மிக மிக முக்கியமான ஒரு நாள் என்றால் மகாலய அமாவாசையே. இந்த உலகில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளிலே வழிபாடு என்பது மனிதனுக்கு மட்டும் இறைவன் படைத்திருக்கிறார். எனவே இந்த மகாலய அமாவாசையில் அவசியம் நம் முன்னோர் வழிபாடு செய்திட வேண்டும். நம் முன்னோர்களின் சாயலும் பழக்க வழக்கங்களும் நமக்குள் சிறிதாவது ஒட்டி கொண்டிருக்கும். பெற்றோர்களுக்கு அவர்களின் அப்பா அம்மாவின் சாயல் இருக்கவே செய்யும். இவ்வாறு நம்முடைய பூர்வீகத்தின் அடையாளமாக நாம் இந்த பூமியில் பிறந்து இருக்கிறோம். எனவே நமக்கு அடையாளம் கொடுத்த நம் முன்னோர்களின் வழிபடும் நாளாகவே மகாலய அமாவாசை கருதப்படுகிறது. இன்றைய நாளில் தர்ப்பணம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியமாக கூறப்படுகிறது. தர்ப்பணத்தின் பலன்கள் பல இருந்தாலும் தர்ப்பணத்தின் மூலம் முன்னோர்களின் மனதை குளிர வைத்து அவர்களின் ஆசியை பெற்றுக்கொள்வதே முதன்மையாக இருக்கிறது. இன்றைய சிறப்பான நாளில் நீர்நிலைகளில் தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷம். இந்த காணொளியில் மகாலய அமாவாசை அன்று ஆலயங்களிலோ அல்லது நீர்நிலைகளிலோ தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் வீட்டிலே எளிய முறையில் தர்ப்பணம் எவ்வாறு செய்வதென்று பார்க்க உள்ளோம். வேலைப்பழு காரணம் அல்லது அருகில் சிவ ஆலயம் இல்லை மற்றும் மகாலய அமாவாசை அன்று கோவிலுக்கு செல்ல நேரம் இல்லாதவர்கள் மிக எளிய முறையில் இந்த தர்ப்பண முறையை பின்பற்றலாம். மற்றவர்கள் ஆலயம் சென்று தர்ப்பணம் செய்வதே சிறப்பு. தர்ப்பணம் செய்ய தேவையான பொருட்கள்: சிறிது கருப்பு எள், ஒரு கைப்பிடி பச்சரிசி, ஒரு நாணயம், தர்பை புல் ஒன்று இருந்தாலே போதுமானது, சிறிது நீர், பிறகு இம்மாதிரி ஒரு தட்டு. இந்த எளிய தர்ப்பணத்தை வீட்டில் செய்ய விரும்புபவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளவும். தேவையான பொருட்களை அருகில் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். காரணம், தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பாதியிலே எழுந்து செல்லக்கூடாது. இப்பொழுது தர்ப்பணத்தை தொடங்க உள்ளோம். சுக்லாம் பரதரம் என்று கூறியவாறு தலையில் 5 முறை குட்டி கொள்ளுங்கள். விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் இந்த வழிபாடு உங்கள் முன்னோர்களை சென்றடைய வேண்டும் என்று விநாயகரை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் முன் இம்மாதிரி ஒரு தட்டை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளங்கைகளில் சிறிது கருப்பு எல்லை போடவும். அதோடு ஏற்பாடு செய்து வைத்த ஒரு கைப்பிடி பச்சரிசியை உங்கள் உள்ளங்கைகளில் நிரப்பவும். உங்கள் கைகளுக்கு கீழே இம்மாதிரி ஒரு தட்டை ஏற்பாடு செய்து கொள்வதால் கருப்பு எல் மற்றும் அரிசி தரையில் சிந்துவதை நாம் தடுக்கலாம். தொடர்ந்து தர்பை புல்லை உங்கள் உள்ளங்கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் நாணயம் உங்கள் உள்ளங்கைகளில் வைத்து கொண்டு சிறிது தண்ணீரை தெளித்து கொண்டவும். கைகளை அடியில் பிடித்து கொள்ளுங்கள். உங்களின் முன்னோர்களை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். முன்னோர்கள் என்பது நம்முடன் வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்தவர்கள். இவர்கள் ஒருபோதும் நமக்கு தீங்கு நினைப்பதில்லை. எனவே வாழும் நமக்கு எல்லா சௌகரியமும் கிடைக்க முன்னோர்களின் ஆசி பெற இது சிறந்த தருணம். பின் வருவதை உச்சரியுங்கள். இறைவனடி சேர்ந்த எனது தந்தை வழி தாய் வழியை சேர்ந்த 6 தலைமுறை முன்னோர்களே, என் வேண்டுதலை ஏற்று இங்கு வருகை தந்து என்னுடைய இந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சக்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். பாவங்கள் நீங்க பெற்று புண்ணியங்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். அமைதி கொள்ளுங்கள், ஒளி பெறுங்கள். மேலான உலகத்தை அடைந்து திருப்தி கொள்ளுங்கள். உங்களின் பரிபூரண அருளை உங்களின் வாரிசுகளான எங்களுக்கு வழங்குங்கள் என வேண்டிக் கொள்ளுங்கள். முடிந்தவரை 6 தலைமுறைக்கான நம் முன்னோர்களின் பெயரை இப்பொழுது உச்சரித்துக் கொள்வது சிறப்பு.
முடிந்ததும் எஞ்சி இருக்கும் நீரை எடுத்து வலது கைகளில் உள்ள எல் அரிசி முழுவதுமாக அடித்து செல்லும்படியாக நீரை ஊற்றிவிட வேண்டும். நீங்கள் ஊற்றப்படும் நீர் முன்பு உங்கள் வலது கைக்கு கீழே வைத்த தட்டில் சேமிக்கப்படும். கைகளில் உள்ள அரிசி கருப்பு எல் அனைத்தும் நீரால் அடித்து செல்வதை உறுதி செய்து கொள்ளுங்கள். கையை உதறக்கூடாது. இறுதியாக நீங்கள் உங்கள் முன் வைத்த தட்டு, அதாவது இப்பொழுது எள்ளு தண்ணீர் இருக்கும் தட்டை பார்த்து, முன்னோர்கள் என்னுடைய தர்ப்பணத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை அனுசரித்து என்னுடைய இந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கும் என் தலைமுறையினருக்கும் மங்கள வாழ்வும் சௌபாக்கியமும் அளிக்க வேண்டுகிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த தண்ணீரை அப்படியே எடுத்து ஓடும் நீர்நிலைகளில் விட்டு விடுவது நல்லது. அருகிலில் உள்ள ஆறு, கடல் போன்ற இடங்களிலே விட வேண்டும். கால்வாய் வேண்டாம், கிணறு வேண்டாம். இப்பொழுது தர்ப்பணத்தை நீங்கள் செய்து முடித்து விட்டீர்கள். இன்றைய தினத்தில் மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். காகத்திற்கு அன்னம் வைப்பதும் இன்றைய நாளில் அவசியம் நீங்கள் செய்ய வேண்டியது. சரி வியூவர்ஸ், இந்த காணொளியில் மிக எளிய முறையில் எவ்வாறு நீங்கள் வீட்டில் தர்ப்பணம் செய்வது என பார்த்தோம். இந்த தர்ப்பண முறை கோவிலுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய இயலாதவர்களுக்கு மட்டும். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் புரோகிதர் மூலமாக தர்ப்பணம் செய்து கொள்வதே சிறப்பு. இந்த மகாலய அமாவாசையில் நீங்களும் முன்னுராசி பெற்று வாழ்வில் உங்கள் துன்பங்கள் விலகி மகிழ்ச்சியுடன் வாழ ராட்சங்கள் சார்பில் இக்காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். மறவாமல் இக்காணொலியை லைக் செய்து மற்றவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். வியூவர்ஸ், மறவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். மற்றும் இந்த பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களின் புத்தம் புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.